Hello makkale, welcome back to MoTo XpErTs. So innaikku nama channel la Hyundai Grand i10 Nios Asta CNG oda or review dhaan paaka porom. Last week vandu pathinga nama Ara CNG oda review potirundhom S model de. Ippo nama kooda la irukirathu top end ana Asta model CNG. Hyundai la mattum thaanga ungalku CNG variant le top variants kudukirathu. Ippo idhukku mundina variant sports a irukatum, idhu vandu Asta. Indha mari higher version la CNG model kudukkakoodiya ore brand vandu pathinga Hyundai dhaan. இப்போ நீங்கள் டாட்டாவை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து மாறுதி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு மிட் வேரியன்ட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு சிஎன்ஜி கொடுக்குறாங்க. ஹையர் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து சிஎன்ஜி இப்போ வந்து கிராண்ட் ஐட்டன் நியோஸில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆஸ்டா மாடலில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம ரிவ்யூக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டா சிஎன்ஜி மாடல். ஸோ இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 28 கிலோமீட்டர் பெர் கேஜி, அதை தான் மேலே வச்சிருக்கிறாங்க. சிஎன்ஜின்னு போட்டு 28 கிலோமீட்டர் பெர் கேஜி. ஸோ ஒரு கேஜி ஆஃப் சிஎன்ஜி போட்டோம் அப்படின்னா 28 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும்னு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த காரோட லுக்ஸு, காரோட ஃபீச்சர்ஸ், டிசைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இது வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களோட பால் ஜெனின், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம மோட்டோ எக்ஸ்பர்ட் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் நியாஸ் மாதிரியே தான் உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்குறாங்க. காஸ்கெட் கிரில் இது, அதாவது ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அந்த கிரில்லோட ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பூமராங் ஷேப்பில் டே டைம் ரன்னிங் லாம்ப், எல்இடி டே டைம் ரன்னிங் லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது கார் நீங்கள் டே டைமில் பார்க்கும்போது கார் மூவிங்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை உங்களுக்கு தரும் உங்களுக்கு. அண்ட் ஒரு ஈகிளோட ஐ மாதிரியே ஒரு ஷார்ப்பான ஹெட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ஆஸ்டா மாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் டைப்லேயே ஃபாக் லாம்ப்ஸும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஒரு பிளாக் கலர் ஹவுசிங்கில் ப்ரொஜெக்டர் ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அண்ட் டிசைன் க்ரீஸ் லைன்ஸ் பேனட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது. அதாவது விண்ட்ஷீல்டிலேருந்து அப்படியே கட் ஆகி ஃப்ரண்ட் கிரில்ல கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அக்ரெசிவான ஃபேஸ் தான். பார்த்தா நல்லா ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் தான் இந்த காருக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஹிண்டாயோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்போர்ட்டியான லுக் அண்ட் ஒரு அக்ரெசிவான ஃபேஸ் மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் தான் இந்த நியோஸ் கார் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அப்படியே இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இந்த காரோட சைட் ப்ரொஃபைலில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்குலரான வீல் ஆர்ச்சஸ். யூஸ்வலாக இது வந்து ஹேட்ச் பேக் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு ஒரு நல்ல பெரிய போல்டான ஒரு வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஆஸ்டா மாடலில் உங்களுக்கு வந்து ஒரு 15-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துருது உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ 15-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாஸ்குலரான வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. டிசைன் க்ரீஸ் லென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்லேருந்து ஒரு லைன் அப்படியே கனெக்ட் ஆகி டோர் ஹேண்டிலில் முடியுது. அதே மாதிரி ரியர் டெயில் லாம்ப்லேருந்து ஒரு லைன் கனெக்ட் ஆகி ரியர் ஹேண்டிலில் முடியுது. இதுதான் கேரக்டர் லைன்ஸாக இருக்குது. யூஸ்வலாக டிப்பிக்கலாக நம்ம பார்த்து பழகின ஒரு ஹேட்ச் பேக்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொஞ்சம் எலிகண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm. மிரர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். மிரர் உள்ளேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உள்ளேருந்தே பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியான ஒரு பிளாக் கலரில் ரூஃப் ரெயில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சைடுமே ரூஃப் ரெயில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோக்கும் டோருக்கும் இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. இதனால் உள்ளே உங்களுக்கு ஒரு கிராம்டு ஃபீல் இருக்காது, உள்ளே ஒரு ரூமியான ஏரியான ஃபீலை தரும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஆஸ்டா மாடலில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் டோர்லேயே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குது. கீ உங்கள் பேக்கெட்டில் இல்லை பேக்கில் வச்சுட்டு இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார் வந்து லாக் அண்ட் அன்லாக் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனும் இதிலே வந்துடும். க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லேயுமே க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே டயர் ப்ரொஃபைலில் ரியர்லேயும் ஒரு 15-inch டைமண்ட் கட் அலாய் வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக் ஆப்ஷன் தான். வீல் ஆர்ச்சஸும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக மாஸ்குலராக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல G i10, அதாவது கிராண்ட் i10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜிங் வந்துருது. அந்த விண்டோவோட சேர்ந்து அப்படியே ஒரு பியானோ பிளாக் ஹவுசிங் அப்படியே ரியர் விண்ட்ஷீல்டில் கனெக்ட் ஆகிறது நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ரியர் ப்ரொஃபைல் நார்மல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஆஸ்டாக்கு கொஞ்சம் நிறையவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. லைக் நார்மல் நியோஸில் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரோம் எம்பலம் வராது, இந்த பூட் லிட் கார்னிஷன் சொல்லுவோம், இது க்ரோம் ஃபினிஷிங் வராது. ஆஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் நியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு கிராண்ட் ஐட்டன் இருக்குது. சென்டரில் ஹிண்டாயோட லோகோவும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ரியர் டெயில் லாம்ப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்பினேஷன் டெயில் லாம்ப் உங்களுக்கு, அதாவது பிரேக் லாம்ப், இண்டிகேட்டர், இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், இது எல்லாமே ஒரே யூனிட்டாக வந்துடும் உங்களுக்கு. ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் லைன்ஸ் வந்துருது. அண்ட் ரியரில் வைப்பர் வாஷரும் வந்துருது. ஸோ இந்த ஆஸ்டா மாடலில் தான் உங்களுக்கு ரியரில் வைப்பர் வாஷர் கிடைக்கும். ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டெனா கொடுத்துட்றாங்க. இப்போ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கேமராவோட ப்ரொவிஷனும் இங்கேயே வந்துருது உங்களுக்கு. அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸோட ப்ரொவிஷனும் இங்கேயே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ பூட் ஸ்பேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நியோஸில் யூஸ்வலாக நீங்கள் நியோஸ் வேரியண்ட்டில் அக்ராஸ் ஆல் வேரியண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 260 liter பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். பட் இந்த காரில் உங்களுக்கு சிஎன்ஜி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சிஎன்ஜி கார் அப்படிங்கிறனால
ஒரு 90% ஆர் ஒரு 80% ஆஃப் தி பூட் ஸ்பேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேங்க் வந்து ஆக்கியூபை பண்ணிடுது. நமக்கு கொஞ்சம் இங்கேருந்து பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு, டேங்க்லேருந்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் அண்ட் ஜாக் அதோட ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பிரைட்னஸ் ஏற்றி காமிக்கிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் இருக்குது, ஜாக் அண்ட் ஸ்க்ரூ ராட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் போக இந்த அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் ரியரில் பார்சல் ஷெல்ஃபோட ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க, அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. ஸோ ஒரு நமக்கு சின்ன சின்ன திங்ஸ் சின்ன சின்ன லக்கேஜஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10.2 kgs ஆஃப் சிஎன்ஜி இதில் ஃபில் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி டேங்க் வந்து ரியர் பூட்டில் கொடுத்துருக்குறாங்க. பூட் க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த நியோஸ் ஆஸ்டா மாடலில் உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகுதுங்க. ரியர் பேசஞ்சர் சைட் டோரில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு. இந்த டோரோட காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரே ஃபினிஷிங் அண்ட் ஒரு கிரீச் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் டோர் ஹேண்டில் ஃபினிஷ் வந்து பிரஸ்ட் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் காயினர் டோக்கன் ஹோல்டரோட ஏரியா வந்துருது. இங்கே குட்டியாக ஒரு வேவி பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 1 liter பாட்டில் ஹோல்டரோட ப்ரொவிஷனும் இங்கே வந்துருது உங்களுக்கு. இன்டீரியரே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரீச் கலர் அண்ட் ஒரு டார்க் கிரே ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீச் அண்ட் அந்த டோர் பேடு சென்டர் கன்சோல் எல்லாமே ஒரு டார்க் கிரே, கிட்டத்தட்ட பிளாக் மாதிரியே இருக்கும், பட் அது ஒரு டார்க் கிரே ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்காது, ஒரு மாதிரி இன்க்ளைண்டாக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா லாங் ட்ராவல் போகிறப்போ பெரியவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான கால் வலி இல்லாத ரைடை கொடுக்க முடியுதுனால நல்ல முதுகுக்கு லம்பார் சப்போர்ட்டும் இருக்கும் உங்களுக்கு, அண்டர்தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சீட்ஸை பாருங்கள் எவ்வளோ விட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் லாங் ட்ராவல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணலாம். மெயினாக இந்த காரில் வந்து உங்களுக்கு ரியரில் ஏசி வென்ஸ் வந்துருந்தது அண்ட் ரியரில் 12 volt பவர் அவுட்லெட்டும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஏசி வென்ஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12 volt பவர் அவுட்லெட்டும் வந்துருது. அண்ட் இந்த ஆஸ்டா மாடலில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. இங்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா யார் வேணாலும் ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக காரில் உள்ளே உட்காந்துறாங்களாங்க, அந்தளவுக்கு இங்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. அடிக்வேட்டான லெக் ரூம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல அண்டர்தே சப்போர்ட், மூணு பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாங்க நியோஸில். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெளியே தான் கார் பார்க்க சின்னதாக இருந்தாலும் உள்ளே நல்லா ஸ்பேஷியஸாக ரொம்ப ரூமியாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா கேபினோட லைட்டிங் வந்துருது, ரெண்டு சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ நான் இந்த டோரில் சொன்ன மாதிரியே இந்த டோர்லேயும் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் லைக் பிரஷ் அலுமினியம் ஃபினிஷிங்கில் இது, ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர் எல்லாமே ரெண்டு சைடுமே வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இப்போ டிரைவர் டோரில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பார்க்கலாம். நான் பின்னாடி சொன்ன மாதிரியே ஒரு டார்க் கிரே ஃபினிஷ் அண்ட் ஒரு கிரீச் காம்பினேஷனில் தான் அந்த டோரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டோர் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, அதில் கொடுத்துருக்கிற டிசைன், இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. யூஸ்வலாக ரீசெண்டாக நான் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரியோன் C3 போய் பார்த்தேன். லைக் இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கூட அந்த காரில் இல்லையோன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, டோரில் கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியாஸில் இருக்கிற அளவுக்கு கூட அதில் இல்லையே அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஜ் அண்ட் ஒரு பிளாக் காம்பினேஷனில் பக்காவான ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒரு இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பின்னாடி காமிச்ச மாதிரி இங்கேயும் வேவி பேட்டர்ன்ஸ் வந்துருது. இன்சைட் டோர் ஹேண்டில் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பிரஷ்ட் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஃபோல்டிங்கான ஸ்விட்ச், இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா மிரர் ஃபோல்ட் அண்ட் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து லாக் அண்ட் அன்லாக், 4 door பவர் விண்டோ கண்ட்ரோல் ஸ்விட்ச், இது வந்து ரியரில் சைல்டு விண்டோ லாக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. காயின் ஆர் டோக்கன் ஹோல்டர் அண்ட் ஒரு மேக்சின் ஹோல்டர் அண்ட் ஒரு பாட்டில் ஹோல்டர் ஏரியா, ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் ஃப்ரண்ட்லேயே வந்துருது. ஸோ இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த காரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவர் சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்துடும். இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார், ஒரு மிட் ரேஞ்ச் ஹேட்ச்பேக்காக இருந்தாலுமே இந்த காரோட சீட்டிங் கம்ஃபர்ட்டில் எந்த விதத்துலையுமே அவங்க வந்து கை வைக்கல. ஏன்னா சீட்ஸில் கொடுத்துருக்கிற விட்டை பாருங்கள், சைடு பால்ஸ்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் சீட்ஸில் உட்காந்திங்க அப்படின்னா சீட்ஸ் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நான் பின்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு கிரீச் காம்பினேஷனில் தான் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஏதோ சீட்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னான்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஆஸ்டா மாடலோட ரிமோட் கீ தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிராப் பண்ணுறதுக்கே நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட லோகோலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறனால தெரியல உங்களுக்கு. இதில் பின்னாடி ஹியூண்டாயோட லோகோ வரும். குரோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ரிமோட் கீ, அதாவது ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ. இதில் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாக், இது வந்து அன்லாக். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பூட் வந்து அன்லாக் ஆகும். ஸோ ஒரு சூப்பரான ஹேண்டியான ஒரு ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கீயை வச்சுட்டு உங்களுக்கு ஆஸ்டா மாடலில் பட்டன் ஸ்டார்ட் தான் வரும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கிளஸ்டரில் இருந்தே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன்.
நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது ஆஸ்டாலே சிஎன்ஜி மாடல். அதனால தான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் கொடுத்துருக்குறாங்க. இதுவே பெட்ரோல் நார்மல் ஆஸ்டா மாடலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர் மட்டும் அனலாகில் இருக்கும், ஸ்பீடோ மீட்டர் இந்த ஏரியா ஃபுல்லாகவே டிஜிட்டலில் இருக்கும். இது வந்து சிஎன்ஜி அப்படிங்கிறனால ரெண்டு கேஜ் கொடுக்கணும், அதாவது பெட்ரோலுக்கு ஒரு ஃபியூல் கேஜ் தரணும், அப்புறம் சிஎன்ஜிக்கு ஒரு ஃபியூல் கேஜ் தரணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு எம்ஐடி டிஸ்பிளே சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனலாக் அண்ட் ஆர்பிஎம் மீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அனலாகில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எம்ஐடி டிஸ்பிளே, மற்ற இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டியோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது டிரைவிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தரக்கூடிய இது கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி அண்ட் பெட்ரோலுக்கு தனித்தனி பார் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் ஓடணுமா பெட்ரோலில் ஓடணுமான்னு மாற்றுறதுக்கு இங்கே ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட்லாம்ப் லெவலில் ரெண்டு இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ப்ரொப்பலர் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்டாக ப்ரொப்பலர் ஷேப்பில் கொடுக்குறதுனால இது வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கூட ஃப்ரண்ட்லேருந்து த்ரோவாக உடனே இது பண்ண என்ஹான்ஸ் பண்ண முடியும், அதனால தான் ப்ரொப்பலர் ஷேப். அண்ட் இண்டிவிஜுவலாக இது வந்து வேணுமா வேணாமான்னு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணானா க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இந்த சென்டர் ஃபேஸியாவை அப்படியே உங்களுக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக்கோட ஒரு டாப் அண்ட் கார்னு நீங்கள் எதுலேயுமே சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ப்ரீமியமான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இன்டீரியரும் அந்தளவுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மெயினாக இதில் எடுத்து சொல்ல வேண்டியது இந்த கிளஸ்டர்லேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 18 டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் ஹவுசிங்கில் பாப்பப் பார்க்குறது நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா எலிகெண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு 18 டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வாய்ஸ் காலிங் வந்துடும். ஸோ நீங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்பிள் கார்ப்ளே ஒரு ஆண்ட்ராய்டு ஆட்டோ எடுத்துக்கலாம். டச் ரெஸ்பான்ஸ் நான் எடுத்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இதில் டிஆர்விஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வண்டி ஓட்டும் போதே கேமரா ஆன் பண்ணி பின்னாடி என்ன வண்டி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனும் வந்துடும். நார்மலாக ரிவர்ஸ் கியர் ஆப்ஷனும் வந்துடும். நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டோம் அப்படின்னா நார்மலாக இந்த ரிவர்ஸ் கியர் ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் மற்றபடி நான் சொன்ன மாதிரி ப்ளூடூத் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். அண்ட் மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்து ரெண்டு சைட்லேயுமே கொடுத்துருக்குறாங்க. ட்ராக் சீக்கு, மீடியாவா, ரேடியோவா, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் வீல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டீரிங் வீல், லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ லெதர் ராப் இருக்கிறனால உங்களுக்கு கிராப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கையிலேருந்து ஸ்லிப் ஆகாது உங்களுக்கு. சென்டரில் ஹுண்டாயோட லோகோ, ஏர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே ரெண்டு ஏர் பேக் வரும், இங்கே ஒரு ஏர் பேக், அதே மாதிரி அந்த சைடு கோ பேசஞ்சிருக்கு, அங்கே ஒரு ஏர் பேக் வரும் உங்களுக்கு. இங்கே நான் மியூசிக் சிஸ்டமை சுற்றி காமிச்சேன் பார்த்தீங்களா, பட்டன்ஸ் அந்த கண்ட்ரோல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து வாய்ஸ் காலிங் கண்ட்ரோல்ஸ். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆக்சஸ் பண்ணுறது, கால் வந்து அட்டன் பண்ணுறது, டிக்ளைன் பண்ணுறது, ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னும் அதாவது பாட்டு மாற்றுறது, அதாவது டிராக்ஸிக்கோட கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டில்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டீரிங் வீல். ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் டில்ட் பண்ணிக்கலாம். நான் உட்காந்துட்டு இருக்கிற டிரைவர் சீட்டும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் சீட்ஸ் தான். ஸோ மியூசிக் சிஸ்டம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் இந்த காரில் ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி யூனிட் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஆட்டோ ஏசி இருக்கிறனால நீங்கள் வந்து லாங் ட்ராவல் போகிறப்போ ஆட்டோ போட்டுவிட்டிங்கன்னா அதுவாகவே ஃபேன் ஸ்பீடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வெளியே என்ன தான் டெம்பரேச்சர் ஆர் வெளியே என்ன கிளைமேட் இருந்தாலும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துடும். இங்கே இருக்கிறது ஏசி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல், நம்ம வீட்டு ஏசி மாதிரியே தான் உங்களுக்கு. டெம்பரேச்சர் எப்படி வேணுமோ அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளோவர் கண்ட்ரோல் ஃபேன் ஸ்பீடுக்கு. அண்ட் இது ஏசியோட டிஸ்பிளே உங்களுக்கு என்ன இதில் இருக்குன்னு. அண்ட் இது வந்து ஏர் சர்க்குலேஷன் மோட், இது வந்து ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரியர் டிஃபாகிங், இது வந்து ஃப்ரண்ட் டிஃபாகிங் ஸ்விட்சு. ஏசி அண்ட் ப்ளோவர் வேண்டாம் அப்படின்னா டோட்டலாக ஆஃப் பண்ணுறதுக்கு. இந்த மியூசிக் சிஸ்டமோட சேர்ந்து இந்த ஏசியோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இந்த இன்டீரியரோட மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அண்ட் சார்ஜிங்க்கு இந்த காரில் நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துருது. ஸோ உங்கள் மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்தது அப்படின்னா இது மேலே வச்சாலே மொபைல் சார்ஜ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம பென்ட்ரைவ் ஆர் போடுறதுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட். அண்ட் இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் பவர் இருக்குது. ஸோ சார்ஜிங்க்கு நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட கியர் நாப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5-speed மேனுவல் கியர் நாப்புங்க. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 1.2 liter கப்பா சிஎன்ஜி, பெட்ரோல்லையும் சிஎன்ஜிலையும் ஓடக்கூடிய அந்த இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ். நம்பர்ஸ் எல்லாம் குரோமில் எம்போஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஒரு லெதர் அப்போல்ஸ்ட்ரிலாம் கொடுத்து கிராப் பண்ணுறதுக்கே நல்ல நீட்டான ஒரு கியர் நாப் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கு உங்களுக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறது தெரியல. ஒரு ப்ரீமியம் காரில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், இப்போ இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் உங்களுக்கு வந்து 20 lakh, 25 lakh, இல்லை இன்னும் ப்ரீமியம் செக்மெண்ட் போனீங்கன்னா 50-60 lakhsில் இருக்கக்கூடிய கார்ஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த என்ட்ரி லெவல் கார்லேயே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் நான் டோர்ஸ்லலாம் உங்களுக்கு வேவி பேட்டர்ன்ஸ் காமிச்சிருப்பேன், அதே வேவி பேட்டர்ன் உங்களுக்கு இந்த சென்டர் கன்சோல்லையும் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது டார்க் கிரே கலர், இது வந்து ஒரு கிரீச் கலர் ஃபினிஷிங்கில் ஒரு இன்டீரியர்ஸ். அண்ட் இந்த கார்னர்லேயும் ஒரு ப்ரொப்பலர் ஷேப்பில் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கோ பேசஞ்சர் அவங்களோட வேலட் இல்லை மொபைல் ஏதாவது வைக்கிறதுக்கு ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு
ஒரு அடிக்வேட்டான க்ளோ பாக்ஸ், அதாவது கூல்டு க்ளோ பாக்ஸ். ஸோ சில்லுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் திங்ஸ் ஏதாவது பேவரேஜஸ் இல்லை சாக்லேட்ஸ் இன்சுலின் இந்த மாதிரி ஏதாவது சில்லுன்னு வைக்கணும்னா வச்சுக்கலாம், கூல்டு க்ளோ பாக்ஸ் அண்ட் நம்ம டாக்குமெண்ட்ஸையும் கேரி பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் கோ பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேனிட்டி மிரர் வித் சன்ஷேட் இருக்குது, டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சன்ஷேட் மட்டும்தான். அண்ட் ஐஆர்வி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு, மேனுவலாக தான் அந்த டிமெண்ட் டிப் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ அந்த ஆப்ஷனும். ஸோ இந்த நியோஸ் ஆஸ்டா சிஎன்ஜியோட வீடியோ பார்த்துருந்தீங்க. இந்த வீடியோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஆஸ்டா மாடல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் என்னால் எனக்கு வந்து பெட்ரோல் நார்மல் ஆஸ்டா வந்து கிடைக்கல. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து சேம் தாங்க. கார் வந்து சிஎன்ஜி காரு, அதனால பின்னாடி பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கிட் இருந்தது, அப்படி இல்லைன்னா அந்த சிஎன்ஜி கிட் இருக்காது. அப்புறம் கிளஸ்டர் வந்து இது ஃபுல் அனலாக்லேயே இருந்தது, ஸ்பீடோ மீட்டரும் ஓடோ மீட்டரும். நார்மல் பெட்ரோல் போறீங்கன்னா ஆர்பி மீட்டர் மட்டும் அனலாகில் இருக்கும், ஸ்பீடோ மீட்டர் வந்து டிஜிட்டலாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் டிஃப்ரென்சஸாக இருந்தது உங்களுக்கு. ஸோ எனக்கு நார்மல் ஆஸ்டா கிடைக்கல, ஸோ அதனால சிஎன்ஜி இருந்தது, அதனால அவர் கேட்டது அப்படியே ஞாபகம் வந்தது, அப்படியே போட்டேன். ஸோ அது இது வந்து நீங்கள் நார்மல் ஆஸ்டா பார்க்குறவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம், சிஎன்ஜியில் ஆஸ்டா மாடல் பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு 985,000 ரூபாய்க்கு இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு ஒயர்லெஸ் சார்ஜராக இருக்கட்டும், புஷ் பட்டன் ஸ்டார்ட், 15-inch அலாய் வீல்ஸ், தென் டச் ஸ்க்ரீன், டிஆர்விஎம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி கார் வந்து இந்த ப்ரைஸுக்கு நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த கார் நியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெல் ப்ரூவனுங்க, நிறைய கார்ஸ் வந்து சேல் ஆகுது, நீங்கள் நிறைய கார்ஸ் வந்து ரோடில் பார்க்கலாம். அதில் தான் இப்போ சிஎன்ஜி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. மைலேஜ் கான்சியஸாக இருக்கிறீங்க, நான் வந்து டெய்லி எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுவேன், அப் அண்ட் டவுனே ஒரு 100-120 கிலோமீட்டர் ஓட்டுவேன், சிட்டியில் அல்லது லாங்காக இருந்தாலும் சரி எனக்கு வந்து யூசேஜ் ஹெவியாக இருக்குங்க. இப்போ டீசல் வாங்குறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, டீசல் திடீர்னு ஓவர் நைட்டில் ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ அப்படிலாம் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டீசல் வைப்ரேஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு, இன்னும் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி அந்த மாதிரி நினைக்கிறவங்க அதே அளவுக்கு மைலேஜ், ஏன் டீசலை விட அதிகமான மைலேஜ், ஃபியூல் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சிஎன்ஜியை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதே நேரத்தில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிட் வேரியன்ட் ஆர் ஒரு பேசிக் வேரியன்ட்டே போதும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தால் டாப் எண்ட், எனக்கு வந்து இந்த ஃபுல் ஃபீச்சர்ஸும் நான் வெளியே போய்லாம் மாற்ற முடியாது, என்னால் ஆஃப்டர் மார்க்கெட்லலாம் போட முடியாது, எனக்கு வண்டியோட எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்டா மாடல் ஒரு கரெக்டான பிக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னு நம்புனீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.